ஹேகாய்ஸ், மீனிமம் சந்திப்பு மிக்க மகிழ்ச்சியில் நான் உங்கள் பேசுவோம். இன்றைக்கான வீடியோ எதை பற்றி கூறுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோஸ்ட் அவைட்டட் டே வேறு இல்லைங்க, நம்ம தளபதியோடைய பீஸ்டோடைய ஆடியோவில் சென்னைக்கு நடக்க போகுதுங்கிற பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கப்பேன். ஸோ சில ட்ரஸ்டட் சோர்ஸ்லேருந்து சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, ஸோ அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி டேட் பார்த்தீங்கன்னா 12 மார்ச் டைம் பார்த்திங்கன்னா 12:00 ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி ஈவினிங் நான் டுமாரோ மார்னிங் பப்ளிஷ் பண்ணிடுறோம் கண்டிப்பாலுமே. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஃபோனோட செல்ஃபி மோட்ல தான் எடுத்துருக்கேன், கொஞ்சம் அதனால் ஷேக் ஆகிட்டே இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ட்ரைபாட் வாங்கிட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வீடியோ உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன் நான். ஸோ சன்பிச்ச சைட்லேருந்து இந்த மாதம் 10th பார்த்திங்கன்னா ஈட்டி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குதாங்க காய்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாட்டு சொன்னாங்க, நானும் படத்துக்கு போய் பார்க்கணும். ஸோ படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தியேட்டர்ஸில் பார்த்திங்கன்னா ஈட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ திரும்பி பீஸ்ட்டில் வரலாம். பீஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 14th ரிலீஸ் ஆக போதாமா. ஸோ கேக்னாலும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேன் மேட் ரிலீஸ் இருந்துச்சு. நான் நிஜமான ஒரிஜினல் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. சன் பிக்சர்ஸ் ஒரு ட்விட்டில் எல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தோன்னா சன் பிக்சர்ஸ் எந்த ஒரு ட்விட்டும் போடல. ஸோ அது ஒரு ஃபேன் மேட் பிக்சர் நான் பாருங்களேன், ஃபேன் மேட் பிக்சரு ஒரு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வர பிக்சர் அளவுக்கு அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது. ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன், வெளியே எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு பாருங்களேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 14th அதாவது ஏப்ரல் 14th தான் KGF 2 ரிலீஸ் ஆக போதாமா. ஸோ ரெண்டு KGF 2 அண்ட் பீஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா கிளாஷ் பண்ணிக்க போகிறதுங்கிற மாதிரி நிறையா பேர் சொல்லிக்கிறாங்க. ஸோ கிளாஷ் பண்ணுறது பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக இருக்கணும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா மூவி, ரெண்டுமே ரன் நல்லபடியாக ரன் ஆகணும். ஸோ பிக் பட்ஜெட் மூவி ரெண்டுமே. இதையும் பீஸ்ட்டும் போய் பாருங்கள், KGF-ஐயும் போய் பாருங்கள். ஸோ இந்த படம் பெருசு அந்த படம் பெருசுலாம் அழிச்சிக்கலாம் வேண்டாம். ஸோ பீஸ்ட் ஆடியோ லான்ச் பற்றி திரும்பி நம்ம வரலாம். பீச் ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் 20th மார்ச் தான் நடக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை நான் எங்கேருந்து பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கிளிட்ஸ் ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஆர்டிகலில் தான் பார்த்தீங்கன்னா கம்மிங் 20th மார்ச் பீச்டோடைய ஆடியோ லான்ச் நடக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஸ்ரீராம் காலேஜ் தான் பார்த்தீங்கன்னா பீச்டோடைய ஆடியோ லான்ச் நடக்க போதாமா. ஸோ ஸ்ரீராம் காலேஜ் வந்து இங்கே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிகில் அண்ட் சர்க்காரோடைய ஆடியோ லான்ச் அங்கே தான் நடந்திருந்தது. ஸோ அங்கே தான் திரும்பி நம்ம பீச்டோடைய ஆடியோ லான்ச் நடக்க போதா சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பீச்டில் ஒரு ஷாப்பிங் மால் செட்டப் பண்ணியிருந்தாங்க, ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ஸ் பேசாமல் அங்கேயே வச்சிடலாங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒன்றா ஸ்ரீராம் காலேஜ் இல்லைன்னா அந்த பீஸ்ட்டுக்கில் வந்து ஷாப்பிங் மால் செட்டப் பண்ணியிருந்தாங்களே அங்கே தான் ஆடியோ லான்ச், ரெண்டில் எங்கேயோ ஒரு இடத்துல ஆடியோ லான்ச் நடக்க போகிறதா சொல்லிக்கிறாங்க. ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 சாங்ஸ் தான் இருக்க போதாமா. ஸோ அந்த 3-4 சாங்ஸில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அரபிக் குத்தோடு ரிலீஸ் ஆகிடுச்சு, தீம் மியூசிக் ஒன்று இருக்குதாமா. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அரபிக் குத்தில் வேற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கேன். நினச்சி கூட பார்க்கல இந்த குறிப்பிட்ட பீரியட் ஷார்ட் பீரியட்குள்ளே இவ்வளோ ரீச் ஆகுன்னு. ஸோ அது டில் டேட் என்னென்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்குங்கிற மாதிரி ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை சீக்கிரமாக நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ அது ஸ்டே டியூன் கைஸ். ஸோ பீஸ்டோடைய ஆடியோ லான்ச் அதை நினைக்கும் போது நம்ம மைண்டில் வர்றது ரெண்டே விஷயம் தான், ஒன்று அனிருத்தோடைய மியூசிக், ஸோ எப்படி தரமாக செஞ்சுருக்காருன்னு தெரியல, அதே மாதிரி தளபதியோடைய ஸ்பீச். ஸோ கடைசியாக மாஸ்டரில் தான் பேசினா 2 வருஷம் ஆயிடுச்சு கார்ஸ் ஆடியோ லான்ச் நடந்தது. ஸோ தளபதியோடய ஸ்பீச்சை பார்க்குறதுக்கு நல்லா அவ்வளோ ஈகராக இருக்கிறதும் அரபிக் குத்துலாம் வந்து பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் கொண்டு போயிடுச்சு என்னோடைய ஆடியோ லான்ச்சுக்கு. ஸோ உட்காந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து எண்டிங் வரைக்கும் பார்க்காம வர போகிறதில்ல. ஸோ ரொம்ப நான் வேறு மாதிரி ஒரு ஹைப்பில் இருக்கிறேன் நான். ஸோ நீங்கள் எவ்வளோ ஹைப்பில் இருக்குங்கிறதையும் கம்மியாக லீவ் பண்ணுங்கள். ஸோ ஆடியோ லான்ஸில் தளபதி என்னென்ன பேச போகிறேன், எதை பற்றிலாம் சொல்ல போகிறாருன்னு ரொம்பவே ஈகரில் இருக்கிறேன் நான். அண்ட் தென் கைஸ் அண்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது என்னென்னா, ஸோ சர்க்காரிலே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் யாருமே ஸ்டேஜுக்கு போகும் ஃபோன்லேயே தான் உட்காந்து ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஃபோனில் தான் உட்காந்து எல்லா ஆடியோஸுமே ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம பீஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ வித்தியாசமான புது வகையான டெக்னிக் ஏதாவது இருக்குன்னு நம்ம நம்பலாம். ஸோ வித்தியாசமான முறையில் ஆடியோ லான்ச் நடக்குங்கிற மாதிரி எனக்கு என்னோட அது என்னோடைய பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ அந்த மாதிரி தான் சூப்பராக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம் கம்மிங் 20th மார்ச் என்ன எதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பாசஸ் அதாவது ஆடியோ லான்ச்சஸ்க்கான பாசஸும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் கிளப்புக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்களாம் யார் யார் ஆடியோ லான்ச்சுக்கு போகிறீங்க இல்லை யார் யார் பார்க்க போகிறீங்க எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கிறத கம்மியாக மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். அந்த தளபதி 67 பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சி. ஸோ நான் கேட்டோடனே ஷாக் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி படம் இருக்க போதே என்னென்னு இருந்தால் வேறு மாதிரி இருக்கும், அது என்ன ஏதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கன்ஃபார்ம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ நாளைக்கு நான் மேபி நாளைக்கு நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட தளபதி மட்டும் இல்லைங்க கைஸ், எல்லா ஆக்டர்ஸோடைய வீடியோஸுமே நான் பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ எல்லா சினிமா அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சினிமா அப்டேட் மட்டும் இல்லை, நான் நிறையா இருக்கும், அதை நான் தனியாக ஒரு இன்ட்ரோ வீடியோ எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன பண்ண போகிறேன்னு. ஸோ கைஸ் இந்த மாதிரி பல வீடியோஸ்க்கு ஸ்டே டியூன் கைஸ் அண்டில் சைனிங் ஆஃப் பை பிரகதீஷ். ஸோ பை பை.